ஓம் சாந்தி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி அனைத்து தர்மத்திற்கும் ஒரே இறைவனான நம்முடைய பரமாத்மா ஆத்மாக்களாகிய நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக இப்போது ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகிறோம் இந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் இழந்த சக்திகளை மீண்டும் அடைய வேண்டும் அதற்கு நாம் தேகத்தை நினைக்காமல் நாம் ஆத்மா என்பதை உணர்ந்து நம்முடைய ஆத்மாவை சக்தி நிறைந்ததாக ஆக்க வேண்டும் அழியக்கூடிய இந்த தேகத்தின் மீது நாம் பற்று வைக்க கூடாது ஒரே ஒரு தந்தையான நம்முடைய பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய ஆத்மா பலமடைகிறது பல பிறவிகளின் பாவங்களை தந்தையின் நினைவின் மூலம் நாம் எரித்து தந்தை கூறும் ஞானத்தை கேட்டு நாம் சக்திசாலி ஆத்மாவாக ஆக வேண்டும் அப்போதுதான் நாம் சொர்க்கத்திலே பிறவி எடுக்க முடியும் நாம் இந்த ஒரு பிறவியில் நாம் சேகரிக்கின்ற இந்த ஞான தூய்மையினால் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு அழிவற்ற செல்வங்களை நாம் பெற இருக்கின்றோம் மேலும் நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகுகின்ற தகுதியலை பெறுகின்றோம் எனவே நாம் இந்த தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக நாம் வேண்டும் அதற்காக இறைவன் கூறும் ராஜயோகத்தை கற்க வேண்டும் இறைவன் இந்த பிரம்ம குமாரிகள் மூலமாக இந்த ராஜயோகத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் அதைதான் நாம் முரளி என்கின்றோம் இப்போது அந்த முரளியில் நம்முடைய தந்தை என்ன கூறுகிறார் என்பதை நாம் இப்போது கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தேக அபிமானி ஆத்ம அபிமானி உடையவர்களாக ஆகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் பலம் சேமிப்பு ஆகும் நினைவின் பலத்தின் மூலமாகத்தான் நீங்கள் இந்த முழு உலகத்தின் ராஜ்யத்தை பெற முடியும் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத ஒரு விஷயம் இப்பொழுது நடைமுறையில் ஆகியுள்ளது பதில் நாங்கள் பகவானிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் அதிபதிகளாக ஆகிவிடுவோம் ராஜ்யத்திற்காக இப்போது படிப்பை படிப்போம் என்பது நம்முடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இப்போது இருக்கவில்லை சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து நாம் இப்போது பலம் பெற்று நாம் இந்த சக்தியுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆக இருக்கின்றோம் என்ற எல்லை கடந்த குசி இப்போது நம்முடைய மனதிலே இருக்கின்றது ஓம் சாந்தி இங்கு பெண் குழந்தைகள் அதாவது சகோதரிகள் பயிற்சி செய்விப்பதாக செய்விப்பதற்காக அமர்கிறார்கள் உண்மையில் யார் ஆத்ம உணர்வுடையவராக தேக அபிமானி ஆகி அதாவது தேகி அபிமானியாகி தந்தையின் நினைவில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு அமர அமர வேண்டும் நினைவில் அமரவில்லை என்றால் அவரை ஆசிரியர் என்று கூற முடியாது நினைவில் சக்தி இருக்கும் ஞானத்தில் சக்தி இல்லை இதற்கு நினைவின் பலம் என்றே கூறப்படுகிறது யோக பலம் என்பது சந்நியாசிகளின் வார்த்தையாகும் தந்தை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதே இல்லை குழந்தைகளே இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இறைவன் சிவத்தந்தை கூறுகின்றார் எப்படி நாம் சிறிய குழந்தைகள் தாய் தந்தையை நினைவு செய்கிறார்களோ அதே போன்றுதான் நாம் தேகதாரி அற்றவர்களாக ஆகி குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம் விசித்திரமான ஆத்மாவாக இருக்கின்றோம் இந்த சித்திரம் இங்கு உங் நமக்கு இந்த உடல் இங்கேதான் கிடைத்தது இந்த உடல் இங்கேதான் விட்டுவிட்டு செல்ல போகின்றோம் ஆனால் செல்வது ஆத்மாவாகிய தான் நாம் இந்த விசித்திர தேசத்திலே இருப்பவர்கள் அங்கு சித்திரம் இருப்பதில்லை நம்முடைய சிவதாமத்திலே அமைதிதாமத்திலே இந்த உடல் அங்கே இருப்பதில்லை நாம் ஆத்மாக ஆத்மாவாகத்தான் அங்கே இருக்கின்றோம் முதன் முதலில் நாமோ ஆத்மா ஆவோம் என்பதை பக்குவப்படுத்த வேண்டும் எனவே குழந்தைகளே தேகி அபிமானி அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள் நாம் இப்போது நிர்வாண தேசத்திலிருந்து வந்திருக்கின்றோம் அது ஆத்மாக்களாகிய நம்முடைய அனைவரின் வீடு ஆகும் நாம் இந்த பாகத்தை ஏற்று நடிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தோம் முதன் முதலில் யார் வருகிறார்கள் இதுவும் நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது உலகத்தில் யாருக்குமே இப்போது இந்த ஞானம் கிடையாது இப்போது சாஸ்திரங்கள் போன்ற எண்ணற்ற வழிமுறைகளை படிக்கிறார்களோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் கிருஷ்ணருடைய மகிமை இன்னாருடைய மகிமை எவ்வளவு செய்கிறார்கள் காந்திக்கு கூட எவ்வளவு மகிமை செய்கிறார்கள் ஏதோ அவர் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்பது போல ஆனால் சிவபகவான் கூறுகிறார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ராஜாராணியின் விதிமுறை அப்போது சக்தியுகத்திலே இருந்தது தந்தை ராஜயோகத்தை கற்பித்து நம்மையெல்லாம் ராஜாராணியாக ஆக்கினார் அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கத்தை கூட இப்போது உடைத்து விட்டார்கள் எங்களுக்கு ராஜாவின் ஆட்சி வேண்டாம் பிரஜைகளின் பிரஜைகள் மீது ராஜ்யம் குடியரசு ஆட்சி வேண்டும் என்று இப்போது ஆக்கிவிட்டார்கள் இப்போது அதனுடைய நிலைமை என்ன ஆயிற்று துக்கமே துக்கம் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அநேக வழிகள் இப்போது ஏற்பட்டுவிட்டது இப்போது குழந்தைகளாகிய நாம் படி ராஜ்யத்தை பெற இருக்கின்றோம் அளவு நம்மிடம் பலம் இருக்கும் என்றால் அங்கு படைகள் ஆகியவைகள் இருக்காது ஆனாலும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமும் விஷயமும் அங்கே சக்தி யுகத்திலே இருக்காது இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும்போது அத்வைத அதாவது ராஜ்ஜியமாக இருந்தது கைத்தட்ட வேண்டிய வகையில் இரண்டு என்ற இருக்கவே இல்லை அதற்கு அத்வைத ராஜ்யம் என்றே கூறப்பட்டது குழந்தைகளாகிய நாம் தந்தையின் தேவதையாக ஆகுகின்றோம் நம்மை தேவதையாக ஆக்குகிறார் தந்தை பிறகு துவைதம் இரண்டும் பிரியும் பொழுது இராவணன் மூலமாக மூன்றாவதாக அசுரராகி விடுகிறோம் பாரதவாசிகளாகிய நாம் தான் இந்த உலகத்தின் அதிபதிகளாக இராஜாராணியாக இருந்தோம் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நமக்குத்தான் இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைத்திருந்தது இப்போது மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கின்றது நினைவின் பலத்தினால் மட்டுமே கல்ப கல்பமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது படிப்பில் கூட பலம் உள்ளது எப்படி வழக்கறிஞர் ஆகிறார்கள் என்றால் பலன் உள்ளது அது ஒரு பைசாவின் பலன் நாம் யோக பலத்தினால் இந்த உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறோம் சர்வ சக்திவான் இறை தந்தையிடமிருந்து நமக்கு பலம் கிடைக்கின்றது பாபா நாங்கள் கல்ப கல்பமாக உங்களிடமிருந்துதான் யுகத்தின் சுயராஜ்யத்தை பெறுகின்றோம் மற்றும் இழக்கின்றோம் மீண்டும் இப்போது பெறுவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முழுமையான ஞானம் இப்போது தந்தையின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்போது நாம் உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் முழுமையான உலக ராஜ்ஜியத்தை பெறுகின்றோம் உலகம் கூட சிறந்ததாக ஆகிவிடுகிறது இது படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இப்போது நமக்கு இருக்கின்றது அதாவது நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றோம் என்ற ஞானம் இந்த லட்சுமி நாராயணருக்கு கூட இல்லாமல் போகிவிட்டது இங்கு நாம் இப்போது படிப்பதற்காக வந்திருக்கின்றோம் பின் சென்று அரசாட்சி புரிய இருக்கின்றோம் யாராவது ஒருவர் நல்ல செல்வந்தர் வீட்டில் ஜென்மம் எடுக்கிறார் என்றால் இவர் முந்தைய பிறவியில் நல்ல கர்மங்களை செய்திருக்கின்றார் தான புண்ணியங்களை செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகிறதல்லவா எப்படி கர்மமோ அப்படிதான் பிறவி கிடைக்கின்றது இப்போது இது இருப்பதே இராவண ராஜ்யமாக இருக்கின்றது இங்கு என்ன செயல் செய்தாலும் அது விகர்மமாக ஆகிவிடுகிறது ஒரு படி இறங்கி வேண்டி இறங்க வேண்டியுள்ளது சதோ ரஜோ மற்றும் தமோவில் வரவேண்டி உள்ளது ஒவ்வொரு பொருளும் கூட புதியதிலிருந்து பழையதாக ஆகின்றது எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் அளவற்ற குசியில் இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திற்கு அதிபதிகளாக ஆக இருக்கின்றோம் என்பது நம்முடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இப்போது இல்லை இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இந்த முழு உலகத்தின் மீது இருந்தது என்பதை பாரதவாசிகள் தான் அறிந்துள்ளார்கள் பூஜிக்கத்தக்க பூஜிக்கத்தக்க இருந்தவர்களே இப்போது பூசாரியாக ஆகிவிட்டார்கள் இப்போது நம்முடைய புத்தியிலே இது இருக்க வேண்டும் இந்த நாடகமோ மிகவும் அதிசயமானது எப்படி நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறோம் என்பது யாருக்குமே தெரியாது சாஸ்திரங்களில் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என்று போட்டுவிட்டார்கள் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொய்யான விஷயங்களாகும் என்று இப்போது தந்தை கூறுகின்றார் ராவண ராஜ்யமாக இப்போது இருக்கின்றது நாம் ராமராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யம் எப்படி ஆகிறது என்பதை குழந்தைகளாகிய நமக்கு தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது ராவணன் ஒவ்வொரு வருடமும் ராவணனை கொடும்பாவி செய்து நாம் எரிக்கின்றோம் எனவே எதிரியாக இருக்கின்றான் ராவணன் அல்லவா ஐந்து விகாரங்கள் மனிதனின் எதிரியாகும் அந்த ஐந்து விகாரங்களாகிய ராவணனைத்தான் நாம் எரிக்கின்றோம் இது யாருக்குமே தெரியாது யார் தங்களை சங்கமயுகத்தினர் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய நினைவிலே நாங்கள் இப்போது புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் என்பது நினைவிலே இருக்கும் பகவான் நமக்கு இராஜயோகம் கற்று கொடுத்து இந்த நரனிலிருந்து அந்த சாதாரண மனித பிறவியிலிருந்து நம்மை நாராயணராக இந்த இழிந்த நிலையிலிருந்து நம்மை உயர்ந்த நிலையினராக ஆக்குகின்றார் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரமான பகவானே இப்போது நமக்கு ஆசிரியராக கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் எவ்வளவு அளவற்ற குசி இருக்க வேண்டும் நாம் மாணவர்களாக இருக்கின்றோம் என்பது பள்ளிக்கூடத்திலே மாணவர்களின் புத்தியில் இருக்கிறதல்லவா அங்கோ சாதாரண ஆசிரியர்தான் படிப்பிக்கின்றார் ஆனால் நமக்கெல்லாம் இறைவனே ஆசிரியராக வந்து இப்போது கற்பிக்கின்றார் நாம் இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்கின்றது என்று எண்ணும்போது எவ்வளவு நன்றாக நாம் படிக்க வேண்டும் பாடமோ மிகவும் சுலபமானது காலையிலே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படிக்க வேண்டும் அவ்வளவே நாள் முழுவதும் தொழில் ஆகியவையில் நினைவில் மறந்து விடுகிறது எனவே இங்கு அதிகாலை வந்து நினைவில் அமருகிறீர்கள் பாபாவை மிகவும் அன்புடன் நினைவு செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது பாபாதான் நமக்கு கற்பிக்க வந்திருக்கின்றார் நாம் இந்த ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு வந்து இப்போது தந்தை கற்பிக்கின்றார் என்பது இப்போது நமக்கு தெரியது இதற்கு முன்பு இப்போது எப்பொழுதுமே நாம் தந்தையை சந்தித்ததில்லை இது போன்ற கேள்வி எந்த ஒரு சாதி சந்நியாசி ஆகியோர் கேட்க முடியாது அங்கோ சத்சங்கத்தினர் யார் வேண்டுமானாலும் போய் அமருகிறார்கள் நிறைய பேர் இருப்பதை பார்த்து எல்லாரும் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் நாம் கீதை ராமாயணம் ஆகியவற்றை எவ்வளவு குசியுடன் போய் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது புரிந்திருக்கின்றோம் எதுவுமே புரியாமல்தான் தான் நாமும் இருந்தோமல்லவா எல்லாருடைய பக்தியினுடைய குசியாகும் மிகவும் மிகவுமே குசியில் நடனமாடிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் பிறகு கீழே இறங்கிக் கொண்டே வருகிறார்கள் பலவிதமான ஆகியவை செய்கிறார்கள் ஆரோக்கியத்திற்காகவே எல்லாம் செய்கிறார்கள் எனவே இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பழக்க ஆகும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி யாருமே தெரியாது வேறு என்னதான் இருக்கிறது படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிந்து கொள்வதால் நாம் என்னவாக ஆகின்றோம் மேலும் தெரியாமல் இருக்கும் பொழுது என்னவாக ஆகிவிடுகின்றோம் நாம் அறிந்து கொள்வதால் செழிப்புடையவர்களாக ஆகின்றோம் தெரியாமல் இருக்கும் பொழுது அதே பழைய பாரதவாசிகளாக திவால் இருக்கின்றோம் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு பணம் தங்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து செல்கிறார்கள் அங்கோ நாங்கள் தங்க மாளிகைகளை கட்டுவோம் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் சட்டவியல் ஆகியவை படிக்கிறார்கள் என்றால் நாங்கள் கூட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற பின் இது செய்வோம் வீடு கட்டுவோம் என்றெல்லாம் உள்ளுக்குள் இருக்கின்றதல்லவா நாம் சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசி இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது நாம் எவ்வளவு குசியாக இருக்க வேண்டும் ஆனால் வெளியில் சென்றவுடனேயே நம்முடைய குசி மறைந்து விடுகிறது சிறிய சிறிய பெண் குழந்தைகள் இந்த ஞானத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள் ஆனால் உறவினர்கள் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை மந்திர ஜாலம் என்று கூறிவிடுகிறார்கள் படிக்க விடமாட்டோம் என்கிறார்கள் இந்த நிலைமையில் சிறியவர்களாக பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கும் வரை தாய் தந்தையர் கூறியதையே ஏற்க வேண்டியிருக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பூசல் ஏற்பட்டு விடுகிறது ஆரம்பத்தில் எவ்வளவு சச்சரவுகள் ஏற்பட்டன பெண் குழந்தை நான் பதினெட்டு வயதர் என்று கூற தந்தை இல்லை பதினாறு வயதுதான் என்று கூறி சண்டை போட்டு கூட்டி சென்று விடுகிறார்கள் இளைஞர் என்றாலே தந்தையின் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும் வாலிபர் பின் எது விரும்பினாலும் செய்யலாம் சட்டம் கூட இருக்கிறதல்லவா நாம் தந்தையிடம் வரும்பொழுது தங்களது லௌகீக தந்தையிடம் சம்மதம் கடிதம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சட்டம் உள்ளது என்று பாபா கூறுகிறார் பிறகு நடத்தை கூட பார்க்க வேண்டியுள்ளது நடத்தை சரியில்லை என்றால் திரும்பி போக வேண்டி வரும் விளையாட்டில் கூட அவ்வாறு ஆகிறது சரியாக விளையாடவில்லை என்றால் அவர்கள் வெளியிலே போய்விடுவார்கள் மதிப்பு இருக்குமாறு செய்கிறார்கள் என்று கூறுவார்கள் இப்போது நாம் போர்க்களத்திலே இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் கல்ப கல்பமாக தந்தை வந்துதான் நம்மை மாயை மீது வெற்றியடைய செய்கின்றார் முக்கியமான விஷயமே நாம் தூய்மையான ஆபத்திற்கானதாகும் விகாரத்தினால் நாம் தூய்மையற்றவர்களாக இருந்தோம் காமம்தான் மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகின்றார் அது முதல் இடை கடை துக்கமளிக்கக்கூடியதாகும் யார் பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்களே தேகி தேவதா தர்மத்தில் வருவார்கள் பிராமணர்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் மீது விட்டில் அதாவது மீது விட்டில் பூச்சிகள் வருகின்றது தீ சில எரிந்து விடுகிறது தீயிலே பட்டு ஒரு சில இறந்து விடுகின்றது ஒரு சிலர் சுற்றி சுற்றி ஒரேடியாக சமர்ப்பணமாகி விடுகிறார்கள் இது ஒரு சிலர் கேட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் முன்பெல்லாம் ரதத்தில் கூட பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் என்று எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் பிறகு மாயை தோற்கடித்து விடுகிறது அந்த மாயையின் யுத்தம் நடக்கின்றது இதற்குத்தான் போர்களம் என்று கூறப்படுகிறது இதையும் நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்களின் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் படங்களோ ஏராளமாக தயாரித்திருக்கின்றார்கள் அல்லவா நாரதருடைய உதாரணம் கூட இந்த தே இந்த நேரத்தினுடையதாகும் எல்லாருமே நாங்கள் லட்சுமி நாராயணர் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள் தந்தை கூறுகிறார் நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோமோ என்று நாம் நம்மையே சோதித்து பார்க்க வேண்டும் நம்மிடம் எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே ஒரு நாரத பக்தர்களோ எல்லாரும் ஆவார்கள் அல்லவா இது ஒரு உதாரணமாக எழுதியுள்ளார்கள் நாம் இந்த லட்சுமியை மணக்க மணமுடிக்க முடியுமா என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகிறார்கள் தந்தை கூறுகின்றார் இல்லை ஞானம் கேட்டால் ஞானம் கேட்டால்தான் சத்கதியை அடைய முடியும் பதீத பாவனரான நான் தான் அனைவருக்கும் சத்கதி செய்பவனாவேன் தந்தை நம்மை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது நாம் புரிந்திருக்கின்றோம் அது ஸ்தூல யாத்திரையாகும் மண்மனாபவை என்று பகவான் கூறுகின்றார் அடி வாங்க வேண்டிய விஷயமில்லை அவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் அடிகள் அரை கல்பமாக பிரம்மாவின் பகல் அரை கல்பமாக பிரம்மாவின் இரவு பீக்கேலா பீக்கேக்களாகிய நாம் இப்போது அரை கல்பமாக பகலாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் நாம் சுகதாமத்திலே இருப்போம் அங்கு பக்தி இருக்காது நாம் எல்லோரையும் விட செல்வந்தர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் முதலில் முரட்டு கற்களாகத்தான் இருந்தோம் இப்போதுதான் பட்டை தீட்டி வைரமாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பாபாதான் நம்மை வைப வைர வியாபாரியாக ஆக்குகின்றார் நாடக திட்டப்படி பாபா ரதம் கூட அனுபவம் நிறைந்தவருடைய அணிந்த அனுபவம் நிறைந்தவருடையதைத்தான் எடுத்திருக்கின்றார் கிராமத்து பையன் என்ற பாடல் கூட உள்ளது கிருஷ்ணர் கிராமத்து பையனாக ஆக முடியும் எவ்வாறு சக்தியுகத்தில் இருந்தார் அவரையே ஊஞ்சல்களில் ஊஞ்சலாட்டுகிறார்கள் கிரீடம் அணிவிக்கிறார்கள் பிறகு ஏன் கிராமத்து சிறுவன் என்று கூறுகிறார்கள் கிராமத்து சிறுவர்கள் கருமையானவர்கள் இப்போது அழகானவராக ஆக வந்துள்ளோம் தந்தை ஞானத்தினால் நம்மை கழிவில் அல்லவா இந்த சத்தியத்தின் தொடர்பு கல்ப கல்பமாக கல்பத்தில் ஒருமுறைதான் கிடைக்கின்றது மற்றது எல்லாமே பொய்யான தொடர்பாகும் எனவே ஹியர்னோ ஈவில் தீயதை கேட்காதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் எனக்கும் உங்களுக்கும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட விஷயங்களை கேட்காதீர்கள் ஞானத்தில் வரும் குமாரிகளோ நமக்கு தந்தையின் சொத்தில் பங்கு உள்ளது என்று கூறலாம் ஏன் நாங்கள் அவற்றின் மூலம் பாரதத்தின் சேவையை பொருட்டு சென்டர் திறக்கக்கூடாது கூடாது கன்யாதானமோ கொடுக்க வேண்டியுள்ளது அந்த பங்கை எனக்கு கொடுங்கள் நாங்கள் பின் செண்டர் திறப்போம் நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும் இது போன்ற யுக்தி கையாள வேண்டும் இது நம்முடைய ஈஸ்வரிய சேவையாகும் நாம் இப்போது கல் புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றோம் யார் நமது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்களே நிச்சயம் வருவார்கள் ஒரு வீட்டில் ஒரு தேவி தேவதா தர்மத்தின் மலராக வெளிப்படுவார்கள் மற்றவர்கள் வரமாட்டார்கள் இதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக ஆக்கி அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் எனவே சங்கமகத்தின் படத்திடம் கூடி வருவார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் இந்த பக்கம் இருப்பது கலியுகம் அந்த பக்கம் இருப்பது சக்தி யுகம் சக்தியுகத்தில் இருப்பவர்கள் தேவதைகள் கலியுகத்தில் இருப்பவர்களோ அசுரர்கள் இதற்குத்தான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது தந்தைதான் புருஷோத்தமர்களாக நம்மை ஆக்குகின்றார் யார் படிக்கிறார்களோ அவர்கள் சங்கம யுகத்தில் சக்தி யுகத்திலே வருவார்கள் மற்றவர்கள் எல்லாரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் பிறகு அவரவர் நேரத்திற்கு வருவார்கள் இந்த கால சக்கரத்தின் படம் மிகவும் நன்றாக உள்ளது குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் இதுபோல சேவை செய்து ஏழைகளையும் முன்னேறச் செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கிவிடுவோம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் இப்போது தாரணைகளை கேட்போம் முதலாவதாக நாம் ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கு சமமாக ஆக முடியுமா நமக்கு எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே சுற்றி வரும் விட்டில் பூச்சியானாம் இல்லை சமர்ப்பகம் சமர்ப்பணம் ஆக வேண்டியவர்கள் தந்தையின் மதிப்பை இழக்குமாறு செய்யும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை ஒன்றும் நம்மிடம் இருக்கக்கூடாது என்று நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அளவற்ற மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அதிகாலையிலே அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் கல்வியை கற்க வேண்டும் பகவானே நமக்கு இப்போது கற்பித்து நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் நாம் சங்கம சங்கமயுகத்தினராவோம் என்ற இந்த போதையிலே இருக்க வேண்டும் வரதானம் ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தக்கூடிய யுக்தி நிறைந்த ஜீவன் முக்தியுடையவர்களாக ஆகுக என்று வரதானத்தை கொடுக்கின்றார் இந்த பிராமண வாழ்க்கையில் விசேஷ தன்மையே ஆன்மீகத்தன்மையாகும் ஆன்மீக தன்மையின் சக்தியின் மூலம்தான் தன்னையும் அனைவரையும் மாற்றம் செய்ய முடியும் இந்த சக்தியின் மூலம் நாம் பலவிதமான ஸ்தூலமான பந்தனத்திலிருந்து முக்தி கிடைக்கின்றது ஆனால் யுக்தி யுக்தமா யுக்தமானவர்களாக ஆகிய அனைத்து கர்மங்களிலும் நாம் லேசாக ஆவதற்கு பதில் ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்கள் மனம் சொல் மற்றும் செயல் இந்த மூன்றுடன் கூடவே ஆன்மீக தக் ஆன்மீகத்தன்மையின் சக்தியின் அனுபவமாக வேண்டும் இந்த மூன்றிலும் யுக்தி பூர்வமானவர்களாக ஆபு ஆகுபவர்கள்தான் ஜீவன் முக்தியானவர்கள் ஸ்லோகன் சத்தியத்தன்மையின் விசேஷத் தன்மையின் மூலம் குசி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்தபடி செல்லுங்கள் ஓம் சாந்தி